ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சேலஞ்சு பண்ண போகிறோம்னா, 25 இட்லி வச்சுருக்கோம். இந்த சைஸ் இட்லி 25 இட்லி இருக்குது. அப்புறம் ஒரு முழு கோழி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, முன்னே எடுத்து காட்டினேன். முழு கோழி இருக்குது. இப்போ வந்து ரெண்டு கோழி ஆயிடுச்சு. வா, நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இதுதான் சேலஞ்சு பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த 25 இட்லியும் ஒரு முழு கோழியும் நான் எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றேன்றத வெயிட் பண்ணி பாருங்கள். இது என்னால் சாப்பிட முடியுமான்னு கூட தெரில. ஏன்னா ஒரு முழு கோழி சாப்பிட்டுட்டு 25 இட்லியும் சாப்பிட போகிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களை விட நான் ஆர்வமாக இருக்கேன் இதை சாப்பிட்டு முடிப்பேனா முடிக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு. சரி வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு குழம்பு ஊற்றிட்டு, இந்த குழம்பு பற்றி நான் சொல்லி ஆகணும். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அம்மா சமையலோட ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அவங்க சொல்லி கொடுத்து தான் இந்த குழம்பு நாங்கள் இன்றைக்கி வச்சோம். பார்த்தீங்கன்னா குழம்பும் நல்லா திக்காக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. இந்த கோழியை இந்த குழம்போட சேர்த்து போட்டு தான் நாங்கள் வேக வச்சோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லாம் சூப்பராக வருது. அவங்க சொன்ன ஐடியா தான். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அம்மா சமையல் அந்த சேனல்லையும் போய் பாருங்கள். சரி நம்ம சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியா காய்ஸ்? 3, 2, 1, கோ. முதல்ல இட்லியை பிரட்டி துவச்சி முக்கியமாக இது நாட்டுக்கோழி, ரொம்ப நல்லா வெந்திருக்கு, குக்காக இருக்குது, சூப்பராக. கண்ணில் அடிச்சிடுச்சு குழம்பு. பூனை ஒன்று எட்டி பார்க்குது. அவ்வளோ வாசனை வந்திருக்குன்னு பார்த்துங்க குழம்புல. என்ன சொல்ல குட்டி வேணும் உனக்கு? வெயிட் பண்ணாம தருவாரு. இதை மட்டும் போட்டுருவோம். இருபத்தஞ்சி இட்லி சாப்பிட்டாச்சு. அடுத்தது கோழியை முடிச்சிடலாம். Thank you.
ஒரு வழியாக ரொம்ப சிரமப்பட்டு இதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, அதுக்காக தான் இதை இப்படி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ட மாதிரி சொல்கிறேன். ஆனால் இதை நிறைய பேர் சீன் போடுறேன்னு சொல்லி சொல்கிறீங்க. உண்மையாக நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்றத உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். வேறு யார்கிட்ட போய் நான் சொல்கிறது சொல்லுங்கள். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் எதுனாலும் சொல்லிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் முடிஞ்ச வரைக்கும் இப்போ முன்னே விட இப்போ நிறையா சாப்பிட்டுட்ருக்கேன். என்னால் இன்னும் அதிகமாக சாப்பிட ட்ரை பண்ணுறேன். இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்டால தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸு, சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான மீட்டிங் சேலஞ்ச் பாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் அவ்வளோதாங்க. நம்ம வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல கமெண்ட் பண்ணாலும் சரி, டவுனாக கமெண்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் கமெண்ட் பண்ணுறதே எங்கள் வீடியோவை பார்த்துட்டு தான் கமெண்ட் பண்ணுவீங்க. அதனால் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. லைக் பண்ணவங்களுக்கும் நன்றி, டிஸ்லைக் பண்ணவங்களுக்கும் நன்றி. ஏன்னா வீடியோவை பார்த்துட்டு தான் நீங்கள் டிஸ்லைக் பண்ணுவீங்க. வீடியோ பார்த்தாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதுவே போதும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.